மூடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே. வணக்கம். ஆளுநர் தமிழ்நாடு அரசனுடைய உரையை முழுவதுமாக வாசிக்காமல் புறக்கணித்திருக்கிறார். இதுல இருக்கக்கூடிய தகவல்கள் நிறைய விஷயங்கள் உண்மைக்கு புறம்பாகவும் தார்மீக அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்கிறது. அப்படி ஒருவேளை அதை வாசித்தால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகிவிடும் அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அட்டர் நான்சென்ஸ்ங்க. அதாவது ஒரு ஆளுநருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து என்ன ஒரு அவர் வந்து கேபினட்டினுடைய அந்த அட்வைசரி வந்து அவர் வந்து இயங்க வேண்டிய மனிதர், அவ்வளவுதான். கேபினட் என்ன கூறுகிறதோ அதை வந்து வாசிக்க வேண்டிய மனிதர். ஆனால் இந்த ஆளுநருடைய அந்த உரையினுடைய சாராம்சம் இருக்கு, உள்ளடக்கம் இருக்கு. அந்த உள்ளடக்கத்திலிருந்து எப்படியாவது வந்து இது பண்ண வேண்டும், அதை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருடா வருடம் அரங்கேறுகின்ற ஒரு நாடகமா இருக்கிறது. இது மறுபடியும் ஒரு நாடகம் வந்து கவர்னர் அரங்கேற்றிருக்கிறார் பார்க்க வேண்டியதாக. தொடர்ச்சியா ஆளுநரனுடைய ஆங்கில உரை, அவர் வாசிக்காமல் விட்ட உரையினுடைய தமிழாக்கத்தை சபாநாயகர் வாசித்தார். அதற்கு பிறகு சபாநாயகர் மத்திய அரசிடமிருந்து மழை வெள்ள நிவாரண உதவியை பெற்று தாருங்கள். அதே நேரத்தில் மரபு என்று ஒன்று இருக்கிறது, அது சட்டப்பேரவை மரபின்படி தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தையும் நிறைவில் தேசிய கீதத்தையும் இசைப்பதுதான் மரபு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆளுநர் எழுந்து வெளியில் சென்று விட்டார், வெளிநடப்பு செய்து விட்டார். அது எப்படி பார்க்கிறது? இது மறுபடியும் இப்ப போக்கஸ் நம்மளுடைய போக்கஸ் இதுல வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆளுநரனுடைய இந்த அடாவடித்தனம் தான் வந்து நிக்குதே தவிர, அது வந்து அந்த ஆளுநர் உரை இருக்கவில்லையே, அது அதனுடைய சாராம்சத்தில் போகவில்லை, அதனுடைய உள்ளடக்கத்தில் நாம் வந்து பேசவில்லை. இதுதான் ஆளுநருடைய நோக்கமா இருக்கிறது, பாஜகவினுடைய நோக்கமா இருக்கிறது. பாஜகவினுடைய ஏஜென்டாக செயல்படுகின்ற ஒரு ஆளுநர் வந்து இப்படித்தான் செயல்படுவார். இதுதான் கேரளாலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு ஊர்ல வந்து எவ்வளவோ பிரச்சனைகளை கிளப்பி கிளப்பி இவரே வந்து ஒரு ரோட்ல இறங்கி சென்று பிஜேபி எஸ்எஃப்ஐ காரர்களோட சண்டை போடுகின்ற ஒரு காட்சியை வந்து கேரளத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை விட ஒரு பெரிய அவலமாக ஒவ்வொரு முறையும் ஆளுநர் வந்து அசம்பிளிக்கு வந்துவிட்டு அதன் பிறகு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு 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 பிரச்சனையை கிளப்ப வேண்டியது. இதை பத்தி நாம விவாதித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, அரசனுடைய நோக்கம் என்ன, இந்த வருடத்தில் அரசாங்கம் என்ன செய்ய போறது, இதை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கோணத்தோடு தேர்தலுக்கு முன்னால் செய்து விட்டார்கள். எவ்வளவோ முறை வந்து உச்ச நீதிமன்றமும் சரி பல சரி இதை வந்து மிக தெளிவாக வலியுறுத்தியுள்ளார்கள். ஒரு ஆளுநர் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று, அதற்கெல்லாம் மாறாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளுநர் இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இல்லை என்றால் இன்னும் என்கரேஜ் பண்ணுகின்ற ஒரு மத்திய அரசாங்கம், குறிப்பாக நரேந்திர மோடியிலிருந்து ஆரம்பிச்சு அமித்ஷாவிலிருந்து ஆரம்பிச்சு யாராச்சும் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்தது என்றால் நிச்சயமாக இப்படி ஒரு அவலம் நடக்காது. ஆனால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆளுநருடைய உரை நடக்குதா என்று தெரியாமல் அந்த அளவுக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பாஜக அல்லாத மாநில மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக யாரெல்லாம் பாஜக கூட துணை நிற்கவில்லையோ அந்த மாநிலங்களில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு. நாம் வந்து சற்றே உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த மாநிலங்களில் வந்து, அது குறிப்பாக கேரளத்திலானாலும் சரி தமிழகத்திலானாலும் சரி அந்த மாதிரியான மாநிலங்களில் மட்டும் ஏன் இது நடக்கிறது என்று நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.